அன்பானவர்களே வணக்கம். நாங்கள் வெற்றி பெற்றால் நாட்டு மக்களுக்கு என்னவெல்லாம் செய்வோம் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலும் தெளிவாக கூறியுள்ளோம். இதை தவிர மதுரை நாடாளுமன்றத்துக்கென்று தனித்த தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளோம். எங்களது அறிக்கையில் மதுரையை வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக அறிவிக்க வேண்டும் என்பதில் துவங்கி மதுரையினுடைய தொழில் வளம், கல்வி வளம், குடிநீர் பிரச்சனை, பாதாள சாக்கடை பிரச்சனை உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி தெளிவாக கூறியுள்ளோம். அந்த கருத்துக்கள் எல்லாம் ஊடகங்களிலும் வந்திருக்கிறது. எங்கள் தேர்தல் அறிக்கை முழுமையாக எங்களது இணையதளங்களிலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிற பாஜக மாநிலத்திலேயும் மதுரை மாநகராட்சியிலேயும் ஆட்சி பொறுப்பிலே அதிகார பொறுப்பிலே இருக்கிற அதிமுக இரண்டும் சேர்ந்து இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிற பொழுது நாங்கள் மதுரைக்கு என்னவெல்லாம் செய்தோம் என்பதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக நாங்கள் எங்கள் அறிக்கையில் சொல்லாததையும் வேட்பாளரான நான் பேசாததையும் பேசியதாக சொன்னதாக தொடர்ந்து வதந்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக கோயிலுக்கு செல்லும் பெண்களை பற்றி நான் தவறுதலாக பேசியதாகவும் மதுரையின் பெருமைக்குரிய சித்திரை திருவிழா குறித்தும் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் குறித்தும் நான் பேசாததை சொல்லாததையெல்லாம் நான் பேசியதாக சொல்லியதாக சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். இப்படிப்பட்ட வதந்திகளை பரப்பி வரும் பாஜகவின் மாநில செயலாளர் சீனிவாசன் மீதும் பிங் சந்துரு என்பவர் மீதும் மதுரையினுடைய காவல்துறையிடமும் தேர்தல் அதிகாரியிடமும் எழுத்துப்பூர்வமான புகார்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். உரிய நடவடிக்கையை இந்த அதிகாரிகள் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தங்களின் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாதவர்கள் வதந்திகளை பரப்பி மக்களிடம் குழப்பத்தை உருவாக்கித்தான் வாக்கு சேகரிக்க முடியும் என்ற பரிதாபமான நிலையை அடைந்திருக்கிறார்கள். வதந்திதான் இவர்களுக்கு பெரும் ஆயுதமாக எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது. அண்ணல் காந்தியின் கொலையே ஒரு இஸ்லாமியர்தான் செய்தார் என்று நாடெங்கும் வதந்தியை பரப்பியவர்கள்தான் இவர்கள். எனவே தேர்தல் முடிவதற்குள் இன்னும் பல வதந்திகளை பரப்புவார்கள். ஆனால் மதுரை மக்கள் நன்கு அறிவார்கள், மார்க்சிஸ்டுகளாகிய நாங்கள் மதுரைக்கானவர்கள், மக்களுக்கானவர்கள், மத நல்லிணக்கத்துக்கானவர்கள். மதுரை அநீதியை அழிக்கும், நீதியை அலங்கரிக்கும். அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திற்கு வாக்களியுங்கள்.